தென்காசி மாவட்டம் செங்கோட்டை ரயில் நிலையம் அருகில் தெற்கு ரயில்வே மஸ்தூர் யூனியன் சார்பில் சங்கத்தின் கிளை தலைவர் சாபு தலைமையில் 50-க்கும் மேற்பட்ட ரயில்வே துறை ஊழியர்கள் தனியார் மயமாவதை கண்டித்தும் புதிய வேளாண்மை சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற கோரியும் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது ரயில்வே துறையை தனியாருக்கு தாரை வார்க்கும் நடவடிக்கையை மத்திய அரசு உடனடியாக கைவிட வேண்டும், விவசாயிகளுக்கு எதிராக கொண்டு வந்துள்ள வேளாண்மை சட்ட திருத்த மசோதாவை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தியும் புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிடவும் சம்பள வரம்பு ஏதுமின்றி இரவு பணிக்கு ANA அலவன்ஸ் வழங்கிட உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 50-க்கும் மேற்பட்ட ரயில்வே ஊழியர்கள் கண்டன கோஷங்கள் எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அது என்ன தெரியுமா, பெண்களை நாம் மகளிருக்கு நாம் உற்சாகப்படுத்திக்கிறோம், உங்கள் சிலிண்டர் நீங்க அடுப்ப பத்த வச்ச வேண்டாம், ஊத வேண்டாம் அப்படின்னு வெளியே வரமாட்டேங்கு, யாரு போட்டு மரத்துனாலும் தெரிய மாட்டேங்கு, பன்னீர்செல்வம் சப்பு அடிக்காது, நான் வந்து இது வந்து இதுல மர்மம் இருக்குன்னு இன்னைக்கு அவரே மர்மமா மண்டைய மண்டைய ஆடிக்கிட்டு பொம்மையா தெரிகிறார். இப்படியே அரசாங்கத்துல ஆள் இருக்கும். ஆக பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி வரி, இந்த மாதிரி விலைவாசிகள் பெட்ரோல் டீசல் பாருங்க 88 ரூபாய் 90 ரூபாய்க்கு வந்துட்டு